ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்போம், அதற்கான எக்ஸாமினேஷன் இன்ன வரலும் வரல. பட் இருந்தாலும் இப்போ வந்து ரிஜெக்ட்ஸ் யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, அதாவது ஒரு சில பேர் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஒரு சில பேர் ஃபீஸ் கட்டாமல் விட்டுருக்கலாம், அவங்கள எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வைஸ் வந்து டீட்டெயில்டாக தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு மாவட்டம் வாரியாதும் செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். MHC அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். ஓகேங்களா, இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், MHC ரெக்யூர்மெண்ட் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனு ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், அப்புறம் எக்ஸாமினர், ரீடரு, டிரைவரு, காஃபீஸ் அட்டெண்டரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, க்ளீன்லெஸ் ஒர்க்கரு, வாட்ச்மேனு, நைட்டு வாட்ச்மேனு, இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஏப்ரல் மாதத்தில், அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ட் லிஸ்டெல்லாம் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து மாவட்ட வாரியாக வந்து டிஸ்ட்ரிக்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரிஜெக்ட் ஆன லிஸ்ட் எல்லாமே. இதில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே. ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு வேணால் ஒரு அரியலூர், சரி சென்னை, இது வச்சுப்போம், சென்னை இது வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். அந்த PDF வந்து டச் பண்ணாலே உங்களுக்கு PDF வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிஜெக்ட் ஆனவங்க லிஸ்ட்டெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து எல்லாருதுமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக ரிஜெக்ட் ஆனவங்கள்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் பெய்டு ஆஃப்டர் டியூ டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கான டேட்டே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஃபீஸ் கட்டியிருக்காங்க, மெர்சின்றவங்க, அவங்களது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்டிடியூட் விடோ. ஓகேங்களா, அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் டெஸ்டியூட் விடோ சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணாமல் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இவங்கெல்லாம், அவங்களெல்லாம் வந்து ஒரு செக்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, ஃபீஸு வந்து பெய்ட் பண்ணாமல், ஓகேங்களா, அப்படியே வந்து விட்டுட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து ஒரு செக்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இருக்கிறவங்க, கம்பல்சரி ஃபீஸ் கட்டாதவங்க, அதே மாதிரி போஸ்ட் வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காபீஸ் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணாதவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட நேம் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் இல்லாதவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், அதற்கான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்தவுடனே நம்ம சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணி கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து இங்கே சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களோட நேம் வந்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, யூஸ் பண்ணி கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது, அந்த அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.